மேஜிக்கல் ஹலோவீன். ஒரு காலத்தில் ஒரு அழகான மலை அடிவாரத்தின் அடியில் இருந்த ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஏழை மரம் வெட்டுபவரும் அவரது அன்பான மனைவியும் அவர்களின் இரு குழந்தைகளான அனட் மற்றும் ஆண்டனியும் வசித்து வந்தனர். மரம் வெட்டுபவர் பகல் முதல் இரவு வரை உழைப்பார். அவர் மனைவியும் அழகான லேஸ்களை செய்து விற்பார். இவ்வளவு தூரம் இருவரும் உழைத்தும் கூட இவர்களின் வருமானம் இவர்களின் உணவிற்கே பற்றாக்குறையாக இருந்தது. அவர்களுக்கு ஆண்டனியை பற்றிய பயம் ஏற்பட்டது. ஏனெனில் அவன் பள்ளிக்கு செல்லும் பருவத்தை அடைந்தான். ஆனால் அவர்களிடம் அதற்கான பணம் இல்லை. ஆண்டனிக்கு தனது பெற்றோரின் கவலை தெரிந்தது. அவர்களை உற்சாகப்படுத்த முயன்றான். அப்பா அம்மா, கவலைப்பட வேண்டாம். நமது காய்கறி தோட்டத்தில் இருந்து காய்கறிகளை விரைவில் விற்கலாம். போதுமான பணம் கிடைக்கும். விரைவிலேயே ஹாலோவீன் சீசன் தொடங்கியது. ஆண்டனி தனது தந்தை சந்தையில் விற்பதற்காக ஜேக்கோ விளக்குகளை செதுக்குவதில் மும்முரமாக இருந்தான். அப்போது பூசணி காய்களை ஆர்வத்துடன் அனட் பார்த்து கொண்டிருந்தாள். ஆண்டனி, பூசணி காயில் ஏன் இப்படி விசித்திரமான முகங்களை செதுக்குகிறாய்? கிராமத்தில் ஹாலோவீன் கொண்டாட்டத்தில் இவை பயன்படுத்தப்படும். ஹாலோவீன் திருவிழாவை எல்லோரும் கோலாகலமாக கொண்டாடுவார்கள். ஒளிரும் ஆரஞ்சு பூசணிக்காயை கொண்டு கிராமம் எவ்வாறு அலங்கரிக்கப்படும் என்பதையும் அவைகளின் நகைச்சுவையான முகங்களை வைத்துக் கொண்டு எல்லா குழந்தைகளும் எப்படி விளையாடுவார்கள் என்பதையும் பிறகு விருந்தளிக்க எவற்றையெல்லாம் சேகரிப்பார்கள் என்பதையும் விளக்கமாக கூறினான். எப்படி அலங்காரம் செய்வார்கள்? பேய், பிசாசு, சூனியக்காரி அனைவரும் உற்சாகமாக கொண்டாடுவார்கள். சரி, வா போகலாம். தெருக்களில் நாமும் உல்லாசமாக செல்ல அம்மாவிடம் நாம் அனுமதிப்போம். இது ஜாக்கோ விளக்குகள் அனட். இரவில் இவ்வளவு தாமதமாக நம்மால் செல்ல முடியாது. கிராமம் தொலைவில் உள்ளது. அதோடு ஆடைகளை தைக்க அம்மாவிடம் நேரமோ உடைகளோ இல்லை. ஆனால் எனக்கு போக வேண்டும். ஆண்டனி அவளை சமாதானப்படுத்த முயன்ற பொழுது அனட் மீண்டும் அழுதாள். அழாதே அனட், நாளை நாம் இங்கே இருந்து சிறிய வேடிக்கைகளை செய்யலாம். நாமும் அலங்கரிப்போம். அப்படியென்றால் சரி. டிராமா குயின். அடுத்த நாள் சூரியன் மறைந்ததும் குடும்பத்தினர் இரவு உணவை முடித்தார்கள். இரண்டு குழந்தைகளும் பெற்றோரிடம் சொல்லிவிட்டு வெளியே தோட்டத்திற்கு வந்தார்கள். இது நம்முடையதா? ஆமாம், நான் தான் இவற்றை செதுக்கி இங்கே வைத்திருக்கிறேன். இப்போது பார். ஆண்டனி ஒரு சிறிய மெழுகுவர்த்தியை ஏற்றி அதன் மேல் பூசணிக்காயை வைத்தான். மிகவும் பிரகாசமாக ஒளி வீசியது. அதன் சிரிக்கும் முகம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் ஒளியுடன் நடனமாடும் மெழுகுவர்த்தி சுடரில் ஒளி வீசியது. இது அற்புதமாக உள்ளது. பார்த்து அனட். ஆனால் அனட் மிகவும் உற்சாகமாக இருந்தால் சந்தோஷமாக கைத்தட்டி சுற்றி கொண்டிருந்த பொழுது மேஜையின் மீது கடுமையாக மோதினால் பூசணிக்காய் கீழே விழுந்தது. என்ன செய்து விட்டாய் அனட்? கீழே விழுந்த பூசணிக்காய் திடீரென்று மேலும் கீழும் துள்ளி குதித்து உருள ஆரம்பித்தது. எனது பக்கவாட்டை தட்டிவிட்டீர்கள். நல்ல குழந்தைகள் தான். ஓ, என்ன இந்த இந்த பூசணி இப்போது பேசியது? இது ஒரு மாய பூசணி. ஆனால் இது இல்லாமல் நம்மால் வேடிக்கை செய்ய முடியாது. மிஸ்டர் ஜாக்கோ பூசணி, திரும்பி வாருங்கள். அனட், போகாதே. பூசணிக்காய் கவிழ்ந்து உருண்டு காய்கறி தோட்டத்தை நோக்கி ஓடியது. எல்லாரும் வாருங்கள். நாம் இப்போதே வெளியேறவில்லை என்றால் பிறகு கேளிக்கை காட்ட முடியாது. ஆண்டனி பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே தோட்டத்தில் வளர்ந்து விளைந்த காய்கறிகள் அனைத்தும் பூமியிலிருந்து வெளியேறி அவற்றின் நீண்ட இலைகளையும் வேர்களையும் வெட்டிவிட்டன. நான் மிகவும் கடினமாக உணர்கிறேன். எனது அருமையான அடுக்குகளை எல்லோரும் கவனிப்பார்கள் என்று நம்புகிறேன். காய்கறிகளின் செயல்பாடுகளை பார்த்தவுடன் தனது தந்தைக்கு சந்தையில் விற்க எதுவும் இருக்காது என்பதை ஆண்டனி உணர்ந்து கொண்டான்.
வேண்டாம், போகாதீர்கள், நில்லுங்கள். ஆண்டனியும் அவனது தங்கை ஆனட்டும் நம்மை துரத்தி வருகின்றனர். மன்னித்து விட ஆண்டனி, இன்று இரவு எங்கள் இரவு, உன்னால் எங்களை பிடிக்க முடியாது. திரும்பி வாருங்கள். தோட்டத்தில் இருந்த காய்கறிகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்தன. கிராமத்து தோட்டத்தில் இருந்த காய்கறிகள் அனைத்தும் மகிழ்ச்சியுடன் காட்டை நோக்கி உருண்டு வருவது போல் இருந்தன. அவை மிஸ்ஸஸ் மினிடின் பர்பிள் கேபேஜஸ் மற்றும் மிஸ்டர் டுபோன்டின் மாபெரும் ஸ்குவாஷ்கள். ஆண்டனி, பார், அவைகள் ஒரு சிறிய கதவு வழியாக போகின்றன. உண்மையில் ஒவ்வொரு காய்கறிகளும் தென்றல் காற்றில் மிதப்பது போல் தோன்றி அங்கிருந்த சிறிய மந்திர கதவு வழியாக வலதுபுறமாக உருண்டோடியது. வாருங்கள், வாருங்கள், தாமதமாகிவிட்டோம். காய்கறிகளுக்கு பின்னே ஆண்டனியும் அனட்டும் ஓடினார்கள். அப்போது ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு உருளை கிழங்க அனட் பிடித்து விட்டாள். பிடிச்சாச்சு. என்னை விடு, நான் போக வேண்டும். காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். விடு ஆண்டனி, இந்த இரவு ஒரு நாள் எங்களுக்காக இருக்கட்டும். நான் என்ன செய்வது? நான் இவ்வளவு முயற்சி எடுத்து வளர்த்த அனைத்து காய்கறிகளையும் இழந்து விடுவேன். நான் பள்ளிக்கூடம் போவதற்கு பணத்திற்கு எங்கே போவேன் சொல்? அந்த பிரச்சனை சுலபமாக தீர்ந்துவிடும். இப்போது தயவு செய்து உருளைக்கிழங்கை விட்டுவிடுங்கள். எங்கள் ஹாலோவின் கேளிக்கைகளில் நீங்களும் வந்து பங்கு கொள்ளலாம். வாருங்கள். இதை கேட்டதும் அனட்டின் கண்கள் ஒளிர்ந்தன. ஆண்டனி, போகலாம், இது சமாளித்துக் கொள்ளும் என்று கூறுகிறது. எப்படி சமாளித்துக் கொள்ளும்? பிறகு அனுப்பிவிடுகிறோம். இப்போதைக்கு அவசரம், வாருங்கள் அனைவரும், போவோம். குழந்தைகளும் உற்சாகமான காய்கறிகளுடன் பின்தொடர்ந்து சென்றார்கள். விரைவிலேயே ஒரு பெரிய படர்ந்த வனத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அங்கு ஏற்கனவே பல மந்திர உயிரினங்கள் நடமாடிக்கொண்டிருந்தன. அது அவர்களுக்கு நல்ல நேரமாக இருந்தது. இங்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. நான் இதற்கு முன் இங்கு வந்ததில்லை. இங்கு வருவதற்கு முக்கியமான விஷயம் என்னவென்றால் மாய மந்திரங்கள். பூசணி, உன் முகத்திற்கு என்ன ஆனது? இது ஹாலோவீன் டான்ஸ் ஆடுவதற்காக அலங்கரித்துக் கொண்டேன். பாருங்கள். ஓ, ஆண்டனி, அங்கே பார், அது பிசாசு தானே? அது வாம்பயர். அப்புறம் ஒரு உண்மையான ஸ்கெலட்டன் இசைக்குழு. ஆஹா, அதோ பாருங்கள், மந்திரவாதிகள் வந்துவிட்டனர். மந்திரவாதிகள் ஆடம்பரமான தொப்பிகளை அணிந்து கொண்டும் நீண்ட ஆடைகளை அணிந்து கொண்டும் தங்கள் பூனைகளை முன்னிறுத்திக் கொண்டும் வந்து சேர்ந்தார்கள். ஹலோ குழந்தைகளா. மிஸ்டர் பூசணி, இந்த மந்திரவாதிகள் கெட்டவங்க இல்லை இல்ல? இல்லை குழந்தைகளா, ஹாலோவீன் அன்று நாங்கள் கெட்டவர்களாக இருக்க மாட்டோம். இந்தாங்க, இந்த மிட்டாயை எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றி சொலானட். நன்றி மந்திரவாதி மேடம். என்ன ஒரு அன்பான குழந்தைகள். இவர்களை சுற்றி பார்க்க அழைத்து செல்லலாமா? மகிழ்ச்சி அடைந்த இவர்கள், அதாவது இரண்டு குழந்தைகள், இரண்டு பூனைகள், இரண்டு மந்திரவாதிகள் வானத்தை சுற்றி பார்த்து கொண்டிருந்தார்கள். அனைத்து காய்கறிகளும் வன உயிரினங்களும் பார்க்க வேடிக்கையாக இருந்தன. பளபளப்பான புழுக்கள் நடன அரங்கத்தையே மெருகேற்றின. தவளைகள் வளைந்து நெளிந்து வனப்பகுதி பாடல்களை ஆர்வத்துடன் பாடின. ஆண்டனி, வந்து எங்களுடன் ஆடு.
உங்களை பார்க்க எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது. நன்று. விரைவிலேயே விடியற்காலை தொடங்கிக் கொண்டிருந்தது. மந்திரவாதிகள் இதை திடீரென்று கவனித்தனர். இப்போது நாம் அனைவரும் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இல்லை, நாம் இங்கிருந்து போக வேண்டாம். ஆமாம், எங்களுக்கு இங்கே தங்க வேண்டும். போக வேண்டாம், போக வேண்டாம், இங்கே இருக்கலாம். ஆமாம். சரி சரி, பின்னர் குழந்தைகளை வீட்டிற்கு யார் அழைத்து செல்வார்கள்? ஆமாம் அம்மா, உங்கள் மந்திர துடப்பத்தின் மீது எங்களை ஏற்றி கொண்டு செல்வீர்கள் என்று நினைத்தோம். என்ன? ஆனால் பூசணி, நீ அனைத்தையும் எனக்கு மீண்டும் கொடுப்பாய் என்று வாக்களித்தாய். நீங்கள் அனைவரும் இங்கே தங்கிவிட்டால் என்னிடம் எந்த காய்கறிகளும் இருக்காது. உங்களுக்கு திருப்பி தருவதாக வாக்களித்தேன் ஆண்டனி. அதனால் இதோ இந்த பைகளை நீங்கள் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். எப்போதும் இவற்றில் தங்க நாணயங்கள் நிரம்பி இருக்கும். ஓ, இதை வைத்து நாங்கள் நன்றாக வாழ முடியும். எங்களுக்கும் தங்க நாணயங்கள் வேண்டும். அமைதியாக இருங்கள், இல்லை என்றால் சாப்பிட்டு விடுவேன். அவனை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் இப்போது செல்லவில்லை என்றால் நான் சாப்பிட்டு விடுவேன். அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் சிரித்தனர். காய்கறிகள் இவர்களுக்கு விடை கொடுத்தன. இரண்டு குழந்தைகளும் விடை பெற்றுக் கொண்டு மகிழ்ச்சியுடன் மந்திரவாதியுடன் காற்றில் பறந்தனர். இதுதான் மிகவும் சிறந்த ஹாலோவின் திருவிழாவாக இருந்தது. பாத்து பாத்து. ஓ, உங்கள் பூனை வேண்டாமா? அடுத்த ஹாலோவீனில் சந்திக்கும் வரை அதை உன்னுடனே வைத்துக்கொள். ஆண்டனி தனது தங்கையை தூங்க வைத்த பிறகு பூனைக்கும் ஒரு சூடான கூடையை கொடுத்து தானும் தூங்கிவிட்டான். சிறிது நேரம் கழித்து அவர்களது தாயார் அந்த அறைக்கு வந்தாள். ஆண்டனி, நீங்கள் இருவரும் எங்கே இருந்தீர்கள்? நாங்கள் உங்களை கிராமம் முழுவதும் தேடிக்கொண்டிருந்தோம். ஆமாம், நம் காய்கறிகளுக்கு என்னவாயிற்று? அது வந்து காய்கறிகள் காட்டுக்கு சென்று விட்டன. ஆனால் அதற்கு பதிலாக இது இருக்கிறது. ஆண்டனி. ஆமாம், உனக்கு இது எங்கே கிடைத்தது சொல். நடந்த அனைத்தையும் ஆண்டனி விளக்கி கூறினான். ஆனால் அவனது தங்கை அனட் இரண்டாவது பையுடன் வந்து அவளுக்கு மிட்டாயை காட்டிய பொழுதுதான் அவர்களின் தாய் இறுதியாக அவர்களை நம்பினாள். ஹாலோவீனில் ஒரு மந்திரவாதி கொடுத்த மிட்டாய் மிகவும் அரிதுதான். என் குழந்தைகளை கண்டு நான் பெருமைப்படுகிறேன். ஆனால் மீண்டும் இது போன்று வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது, சரியா? நாம் எவ்வளவு பாக்கியசாலிகள், இப்போது நம் குழந்தைகள் தாராளமாக பள்ளிக்கு செல்லலாம். அவ்வாறே அவர்கள் செய்தார்கள். புதிய புத்தகங்கள், சீருடைகள், இதனால் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அவர்களின் தந்தை வலுவான ஒரு ஜோடி எருதுகளை வாங்கி வந்தார். அவர்களின் அம்மா எப்போதும் அழகான ஆடைகளை அணிந்திருந்தாள். குழந்தைகள் ஒவ்வொரு ஹாலோவினுக்கும் காய்கறிகளையும் மந்திரவாதிகளையும் சென்று பார்த்தனர். பெற்றோர்களின் அனுமதியுடன் தான். அதன் பிறகு அனட்டிற்கு பூனை மீது மிகுந்த பாசம் வந்தது. அந்த பூனையும் என்றென்றும் அவளுடன் தங்கிவிட்டது. நீங்களே பார்த்தீர்கள், கடினமான காலங்களில் கூட மகிழ்ச்சியாக இருப்பது ஒரு ஆசீர்வாதம்தான். நன்மையும் அதிர்ஷ்டமும் எப்போதும் உள் அடக்கம் உள்ளவர்களையும் கடின உழைப்பாளிகளின் கதவுகளையும் தானே தட்டும். அதுவே அற்புதமான அதிர்ஷ்டமாகும். ஓ ஹலோ, உங்களுக்கு ஹாப்பி ஹலோவீன்.